ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம செஃப் சர்க்கிளில் சம்மர் ஸ்பெஷல் மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏன் சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் தான் மாங்காய் வந்து நம்ம இந்தியாவில் அதிகமாக காய்க்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இது வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஆகட்டும், இல்லை நம்ம ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கெல்லாம் ஒரு ஏத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அண்ட் டேஸ்ட்டும் வந்து நல்ல வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாங்காய் சாதம் செய்யறதுக்கு நல்லா புளிப்பான மாங்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ எடுத்துட்டு அதோட தோலோடவோ இல்லை தோல் இல்லாமையோ நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து தோலோட துருவிருக்கேன், எனக்கு தோல் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தோலோட துருவிட்டேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ளஷை மட்டும் நல்லா துருவி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சு வந்ததும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்தும் போது இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் 1 பெரிய வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் சாதத்தோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இதோட புளிப்புத்தன்மை தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு புளிப்பான மாங்காய் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாதம் வந்து ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்க மாங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை அப்புறம் இந்த மாங்காயோட பச்சைத்தன்மை இதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து ஓரளவுக்கு குக் ஆகிட்டு மாங்காய் வந்து அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி மாறும். நீங்கள் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அது எல்லாமே வந்து மாங்காயோட மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட் வந்து இறங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஒன்ஸ் வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ உப்பு வேணுமோ அதாவது சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க சாதத்தை அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது வந்து மாங்காய் கூட எல்லா சைடும் கலங்கணும். இதில் ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சுருக்க சாதத்தை சேர்த்து போகிறேன். இங்கே வந்து நான் 1 பவுல் சாதம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாங்காயோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தை சேர்த்துட்டு மாங்காய் வந்து சாதத்தோட எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு கூட கலக்கலாம். நான் சுடு சாதம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு கலக்கிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாதத்தை வந்து ஃப்ளேம் ஆனில் இருக்கும்போதே போட்டு கலக்கி விட்டுருங்க. நல்லா கலங்கிருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஸோ ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன வயசில் நாங்கள் அடிக்கடி வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஒரு ரெசிபி. அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பை.